வாலி படம் கதை சொன்னப்ப பைக் வாங்கி கொடுத்தாரு, என் டேரக்டர் நடந்து போக கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் காபி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் காபி இல்லை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு, இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும், இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு, ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட்டு பிடிக்கும் சார் அப்படின்னு ஒயிட் கலரில் ஒரு சாண்டரை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேராக எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், காரோட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அவர் எல்லாத்துக்குமா கார் வாங்கிட்டு கொடுத்த விடையே போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் நான் இப்படி தாங்க வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது நான் வந்து இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது, அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம், சட்டையில் பட்டன்லாம் இருக்காது. இப்போது இவன் தான் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார், சூர்யா என்னோடய அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்னாச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னைய கொஞ்சம் ஓவராக இழுத்துக்குவார், இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அந்த அதை வந்து நான் இன்றைக்கும் மறக்க முடியாது. தட்ஸ் இன்னைக்கு டுடே ஐ ஆம் சம் ஒன், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். ஆமாம், கதை சொல்லணும்ல, கதை சொல்லணும்ல, கதை சொல்லணும்ல சார் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இல்லை ரொம்ப மெமரபுளாக இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவும் ரகுமான் சார் அம்மாவும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண தளபதி வாங்கிக்கிட்டாரு ஆடியோ ரிலீஸு நியூ. அதில் வந்து பக்கத்தில் ஒரு சைனாக்கார மாதிரி நிற்கிறேன்ல, அது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரே க்வெஸ்சன். அப்போ நான் ஒரு ஹாட் கேக் டைரக்டரா, அப்போ டைரக்ஷன்லாம் விட்டுட்டு நான் என்னைய ஹீரோவாக இறக்குறேன். அப்போ ஒரு க்வெஸ்சன் வருது, சரிடா இந்த படம் ஒருவேளை நீ ஹீரோவாக நடிக்க போகிற, ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஏன்னா அது வரைக்கும் என்ன சம்பாதிச்சேன்னு மொத்தத்தையும் வைக்கிறேன், மொத்தத்தையும் வச்சு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு நான் என்னைய ஹீரோ வச்சு எடுக்கிறேன். அப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டேன், ஒருவேளை அந்த படம் சரியாக போகாமல் நீ எதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா திருப்பி போய் ஹோட்டலில் சர்வாரா வேலை பார்க்க நீ ரெடியா அப்படின்னு எனக்குள்ளே க்வெஸ்சன் கேட்டேன். ஆ ஓகே அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இன்றைக்கி வந்து இன்னும் இங்கே வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. டெஃபினட்டாக அது வந்து எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க வந்து இந்த மேடையில் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்தை எங்கள் அம்மா அடைஞ்சாங்க. வாழ்க்கையில் நான் எத்தனை வெற்றிகளை கொடுத்தாலும் இந்த நாளை வந்து என்னால் திருப்பி கிடைக்காது.